அர்த்திகல்பிதகல் போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பழங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பழங்கள் தான். அது உங்களுடைய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. அதேமாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய டைம் ஆஃப் பர்த் கண்டிப்பாக தப்பாக இருக்கும். அதனால் அந்த டைம் ஆஃப் பர்த் கரெக்ட் பண்ணும்போது தான் எக்ஸாக்டான டைம் கண்டுபிடிக்க முடியும். அப்ராக்சிமேட்டாக ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் ஒரு உபநட்சத்திரமே மாறிடும். அதனால் டோட்டலாக உங்களுடைய பலன்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 40-50% மாறிடும் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த சந்திராஷ்டமத்துடைய கன்ஃபியூஷன் ரொம்ப போட்டு பாடப்படுத்துதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தான் அதனுடைய வேலிடிட்டி, எக்ஸ்பைரி டேட்டே அவ்வளோதான். நீங்கள் 3 நாள் போட்டு தலையை உரட்டிக்கிறது நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தான். அதே மாதிரி எந்த நாளில் நம்ம சந்திராஷ்டமம் சொல்கிறோமோ அந்த நாளில் பொதுவாக சொல்லும்பொழுது சந்திராஷ்டமம் 20% தான் ஆக்சுவலாக வேலிடிட்டி. என்ன கேட்டால் அது இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். உங்கள் ஜாதகத்தில் எக்ஸாக்டாக செக் பண்ணும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவத்தோடு நின்ற உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அந்த நாட்களில் மட்டும்தான் அந்த 1.5 நிமிஷம் 1.5 மணி நேரம் மட்டும்தான் அந்த சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் காமிக்கும். அது ரொம்ப சின்னதாக ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அவ்வளோதான். பெருசாக போட்டு நம்ம வந்து டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு அனுப்பிச்சி விட்டேன்னா அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சி விடலாம். அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது டைம் கரெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எந்தெந்த நாள் சந்திராஷ்டமம்னு சொல்லுவேன். இதெல்லாம் செப்பரேட் கன்சல்டேஷன் சார்ஜஸ்ஸு. அப்புறம் உங்களுடைய ஆக்சுவலான பலாபலன்களையும் சொல்லுவேன். ஸோ முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்தி வச்சு எங்களை நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். அதற்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள இந்த மாதத்துடைய இங்கிலீஷ் மாத பலன்கள் சொல்லுவோம். நம்மளுடைய பாரம்பரியமாக பார்க்கும்பொழுது தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் தான் பலன்கள் எடுக்கணும். ஆனால் இப்போடைய சம்பிரதாயம் வந்து இந்த மந்த் எப்படி இருக்குது சார் அப்படின்னு நிறையா பேர் என்ன கேட்குறீங்க. அந்த கோச்சார நிலைகளை வைத்து நம்ம வந்து நிறையா சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலாக வேலை செய்யணுமோ அதுதான். கிட்டத்தட்ட ஒரு 5-7 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கே செட் ஆகும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லலாம். அதுவும் சூரியனையுடைய முக்கியமான ஒரு கிரகம் சூரியன். சூரியனுடைய நகர்வை வைத்து புதன் சுக்ரன் செவ்வாயுடைய நகர்வை வைத்து தான் ஆக்சுவலாக அந்த மாத பலன்களை டிசைட் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். செப்டம்பர் 8ஆம் தேதி ஓணம் பண்டிகை. மலையாள வாழ் நபர்களுக்கு, மலையாளம் பேசும் நண்பர்களுக்கு ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். பலி சக்கரவர்த்தி அவதரித்த நன்னாளாக கருதப்படுகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், சௌபாகியத்தை கொடுக்கட்டும், உங்கள் வீட்டில் எல்லாருமே சுபிக்ஷமாக இருக்கட்டும். செப்டம்பர் 25ஆம் தேதி மகாலய அமாவாசை. அபாரமான நல்ல நாள் சார். ஆக்சுவலாக மகாலய அமாவாசை அன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் வழக்கத்தில் தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை அப்படின்னாலும், படையல் வைத்து கும்பிடக்கூடிய நிலைமை இல்லைனாலும், அட்லீஸ்ட் ஒரு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுங்கள். தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன். உங்களுடைய பெரியவங்க வந்து ஆத்மா சாந்தி அடைஞ்சாங்கன்னா போகிறோம். உங்கள் குழந்தைகள் ரொம்ப ஜோராக இருப்பாங்க. லைஃப்பில் தடைகளே இருக்காது. பற்ற கஷ்டங்கள் பார்த்து ஐயப்பா நிறைய கஷ்டப்படுறாங்க. ஒரு ஒரு சின்ன விஷயமே தடைகள் வந்துட்டுருக்கு, தாமதங்கள் வந்துட்டுருக்கு. மகாலய அமாவாசை அன்னைக்கு பண்ணுறது பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். அதே மாதிரி மகாலய அமாவாசை அப்படிங்கிறது உண்மையாகவே இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்ரார்த்தங்கள், பித்ரு சாந்திகள், பக்ஷங்கள்னு சொல்லுவோம். திதி, இயர்லி திதி இந்த ஒரு பக்ஷம்னு சொல்லுவோம். அந்த பக்ஷமும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக பித்ருக்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இஸ் ஈக்குவல் டு தெய்வத்துடைய அனுகிரகம்னு போடணும். கேல்குலேஷன் போட்டோன்னா 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பித்ருக்களுடைய அனுகிரகம், முன்னோருடைய அனுகிரகம் இஸ் ஈக்குவல் டு போட்டு தெய்வத்துடைய அனுகிரகம் போடணும். அப்போ என்ன அர்த்தம்? தெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா பித்ருக்களுடைய அனுகிரகம் வேணும், முன்னோருடைய அனுகிரகம் வேணும். அது இல்லைன்னா இது நடக்காது. அதனால் மகாலய பட்சத்தன்னைக்கு தயவுசெய்து வந்து உங்களுடைய பெரியவங்களுடைய இதெல்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா ஜாதகங்களில் பித்ரு சாந்தி பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கீங்க. அதாவது சூரியன் சனியுடைய இணைவு. அதே மாதிரி 9ஆம் பாவம் சரியான டேமேஜ். அப்படிலாம் இருக்கும்பொழுது பாகியஸ்தானம் டேமேஜ் ஆகும்பொழுது அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றம்ங்கிறது நடக்காது. அதனால் தயவு கூர்ந்து பித்ரு திலா சாந்தி பண்ணுறது, திலா தர்ப்பணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஹோமங்கள் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா கண்டிப்பாக தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த நாளில் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன ஒரு
என்ன சொல்ல ஒரு எள்ளு கூட போட முடியாது அந்த அளவுக்கு வந்து ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டா தான் எதாக இருந்தாலும் நாங்கள் எடுத்து பண்ண முடியும். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கட்டும். அதே மாதிரி இத்தனை நபர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, இந்த மகாலய பட்சத்து அன்னைக்கு பவமான சுத்த ஹோமம் பண்ணலாம் போகிறோம், பெரிய அளவுக்கு உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அம்சங்கள் ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். மகாலயபக்ஷம் முடிஞ்சது, மகாலய அமாவாசை முடிஞ்சதுன்னா செப்டம்பர் 26ஆம் தேதி தேவி நவராத்திரி, நவராத்திரியுடைய செலப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிடும். கொண்டாடக்கூடிய அம்சங்கள் நவராத்திரினாவே 9 நாட்களும் நல்ல நாட்கள் சார். இந்த நாள் ஓகேவா, அஷ்டமி ஓகேவா, தசமி ஓகேவா, இப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து வரக்கூடிய 9 நாட்களும் அது பேர் தான் நவராத்திரி. நவம் அப்படின்னா 9ன்னு அர்த்தம், நவ அம்சம் அப்படின்னா 9 அம்சங்கள் இருக்கக்கூடிய அம்சங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த நவராத்திரியுடைய நல்ல விஷயங்கள். அதாவது மகாலட்சுமி ஸ்வரூபம் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து உங்கள் வீட்டில் வந்து குடிபெயர்ந்து அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும், எல்லா விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். கொலு வைக்கிறதுங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு சின்ன கொலுவார் வைங்க, நீங்கள் என்ன காஸ்ட்டு என்ன இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது, ஒரு பொம்மைன்னு நினச்சிட்டு வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு நாள் வந்து பொம்மையை வைக்கணும், அந்த பொம்மையை ஆவாகனம் பண்ணுவீங்க. என்ன ஆவாகனம் பண்ணுவீங்க, அதில் வந்து 33 கோடி தேவர்கள் வந்து உட்கார போகிறாங்கன்னு மனசில் நினச்சி ஒரு செகண்ட் சங்கல்பம் பண்ணி நீங்கள் ஆவாகனம் பண்ணுவீங்க. அடுத்த 9 நாள் இல்லை 3 நாள் இல்லை 5 நாள் நீங்கள் அந்த குழு வந்து எடுக்கக்கூடாது. அதற்கான நைவேத்தியங்கள் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு பாட்டு பாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் பொழுது. அதே மாதிரி நவராத்திரி அன்னைக்கு இந்த பெண் குழந்தைகள் வந்து இல்லாத வீட்டில், பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையே பிரச்சனைக்கு உட்படக்கூடிய விஷயங்களில், பெண் குழந்தைகளால் பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயங்களில், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இல்லை பெண் குழந்தையே இல்லை சார் அப்படின்னீங்களா, இல்லை குழந்தையே பிறக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, கல்யாணம் ஆகணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நிச்சயார்த்தம் ஆகி நின்று போச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்கும். நடந்துங்கிற பட்சத்தில் என்னை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அது போதும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உண்மையான விஷயம் என்னென்னா, 5 பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு பட்டுப்பாவாடை எடுத்து தானம் பண்ணோம். அதே மாதிரி நோட்டு புஸ்தகம் ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட ஐட்டம்லாம் அவங்களுக்கு தானம் பண்ணுறச்சு பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். மகா யோகம் சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும், சுபகாரியங்கள் தள்ளி போயின்றதுன்னா அதெல்லாமே நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி கன்னி ரூபத்தில் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும், சௌபாகியமாக இருப்பீங்க, நிறைய அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கன்வெர்ட் ஆகும்னு சொல்லலாம். இந்த முதல் சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லியிருக்கேன், ஏன்னா நிறைய பேருக்கு இதோடைய விஷயம் என்னென்ன புரியறதில்ல. பாதி பேர் என்னமோ ஜஸ்ட் ராசி பலன் பார்க்கறது மட்டும்தான் ஒரு நோக்கம்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கிடையாது, நம்ம பாரம்பரியத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து பண்ணும்போது தான் லைஃப்பில் முன்னேற்றங்கள் இருக்கும். அப்படி இல்லையா எல்லாமே பகுத்தறி வாய்தல்ங்கிற மாதிரி அறிஞ்சிட்டு போயிடுவாங்க, ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. தயவுசெய்து புரிஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணும்பொழுது குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, தீர்காயுசோடு இருப்பாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள மாத ராசி பலன்களில் பார்க்கும் பொழுது, 11ஆம் தேதி செப்டம்பர் 11ஆம் தேதி புதன் வக்ரமடைய போகிறார். புதன் வக்ரமடையக்கூடிய ஒரு நிலையில் உங்களுக்கு அதற்கான பலன்கள் ஒரு ராசிக்கும் என்னென்ன செய்ய போகிறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 18ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிடுது, அதனால் சிம்மத்திலேருந்து கன்னிக்கு போகக்கூடிய நிலமையில் அடுத்த 5 நாள் எப்படி இருக்க போகிறதுங்களும் சொல்லுவோம். ஸோ ரெண்டு விதமான பலன்கள் இதில் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். முதல் ராசியான ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே 18ஆம் தேதிக்குள்ளே வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் அம்மா பெற்றோர்கள் பாமனார் பாமியாருடைய உடல்நிலைகள் அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆசிரியர் சம்மந்தப்பட்ட தொழில், பேங்கிங் சம்மந்தப்பட்ட தொழில், விவசாயிகளுக்கு, கால்நடை வியாபாரிகளுக்கு, ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உறவினர்கள் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது, உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, குழந்தை பிராப்தம் ஏற்படுது, குழந்தைகிட்டது உங்களுக்கும் பிரச்சனை வந்துட்டுருக்கோம் அது சரியாக போயிடும், குழந்தைகள் உங்கள் வீட்டுக்கு வருது, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது, குழந்தைகளோட வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்பா மூலியமாக ஒரு சௌகரியமான விஷயம் நடக்கும், முன்னோர்கள் சொத்து வந்து சேரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது, ஒரு முக்கியமான கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் ஏற்படும். 5ஆம் பாவகத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் ஏற்பட்டிருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். ரிஷபராசி ரிஷபலக்னத்தில் வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பாட்டு நடனம் இயலிசை நாடகம் கச்சேரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள், பல விதங்களில் நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லலாம். குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வக்கரமடையக்கூடிய புதன் உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்படப்போகிறது. எங்கே, உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல. ரொம்ப நாள் முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தைகளுக்கு வேண்டான்னு விட்டுருப்பீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் இப்போ கண்டியூ பண்ணிங்கன்னா உடனடியாக குழந்தை பிறக்கும். ரொம்ப நாள் முன்னாடி உங்கள் பசங்களுக்காக ஒரு சீட்டுக்காக அப்ளை பண்ணி வேண்டான்னு விட்டுருப்பீங்க,
அது நடக்காதுன்னு ஃபைட் பண்ணி விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு அதை நடந்து முடியுதுன்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு ஹார்மோனல் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ், ஹார்மோனல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உளவியல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள், அதே மாதிரி பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கறது, ஏதோ ஒரு சின்ன தொந்தரவுகள் மாறி கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதே மாதிரி எந்த விதத்துலையுமே தப்பான பழகவங்கள், தப்பான ஆட்கள் கூட சாவகாசம் இருக்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பண்ணலாம், புது விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அதுவும் முக்கியமானது இந்த மீடியேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள், இவங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த துறைகளில் பழைய விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும், ஆனால் புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காமல் இருக்கலாம். எப்படின்னா அந்த புதன் வக்ரம் அடையும் பொழுது, அது பாட்டு நடனம் இயலிசை நாடகம் எழுத்துப்பூர்வமான துறைகள், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் நான் பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளோட உடல்நிலைகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் உடல்நிலைகளில் ஹார்மோனல் இம்பான்ஸ் எப்படி வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நரம்புகள் சார்ந்த பாதிப்புகளும் ஏற்படும், கோக்குமாக வேலை செய்யும் நரம்புலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம் பார்த்தோன்னா 80% இருக்குது, பொருளாதார ஏற்றம் ஒரு 60% இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் பேசிக்கலாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்புறம்னு சொல்லலாம். கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜோராக வெற்றி பெறும், திட்டமிட்டு பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் இருக்க போகிறதுனு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா காளி வழிபாடு, நவராத்திரி தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல, ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தரோடு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.